ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் படத்தில் நல்லா முடிச்சிருக்கு, நல்லா முடிச்சிருக்கு. ஹீரோ ஹீரோயின் நல்லா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. படத்தில் என்ன படத்தில் வந்து எல்லா சீனுமே நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமாக போகுது படம், கதையை ஸ்டோரி ஒரு மாதிரியே போகுது. கடைசியில் தான் ஃபைனல் ஆகுது. பாட்டு ஒரே பாட்டுனால சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. மெசேஜ் நல்லா இருக்கு. க்ரைம் சப்ஜெக்ட் தான், பரவாயில்ல. இந்த படம் என்ன மெசேஜ் சொல்லுவது? க்ரைம்ஸ் காதல் பற்றி தோல்வி அடைஞ்சிடறாங்க, தோல்வி அடைஞ்சிடறாங்க. அதை பேஸ் பண்ணி வருது படம், நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டிங்னா? ஆ, ஹீரோ ஆக்டிங் தான். சாங்ஸு? சாங்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம்? ஆ, பேக்ரவுண்ட் படம் நல்லா இருக்கு. வேறுனா படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? ஒரு த்ரில்லர் இருந்துச்சு, ரொமாட்டிக் த்ரில்லர். இந்த காலத்துக்கு ஏற்ற படமா? ஆ, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு திங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான கான்செப்டை வச்சு எடுத்திருக்கிற படம், சூப்பராக இருக்கு. படத்தில் வேறு என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்குங்க, ஆனால் தீம் தான் பெயிண்ட் தீம். இன்னைக்கு இருக்கிற கான்செப்டுக்கு தேவையான தீமை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க? ட்ரிங்க்ஸு அதை அடி அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு அதில் சொல்லியிருக்கேன். பாட்டுனா பாட்டு பாட்டு ஒரே பாட்டு நல்லா இருக்கு. சிகரெட் குடிக்கிறத பற்றி ரொம்ப அறிமுகப்படுத்துகிறார், குடித்தா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி. அதை காதலி சொல்கிறாரு. படத்தில் மெயின் தீம் வந்து குடித்தாக்கா உடல் உடம்புக்கு கெடு, இல்லை சிகரெட் குடிக்கிறதாக்கா இந்த இதெல்லாம் புற்றுநோயெல்லாம் வருது அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு எழுச்சி உண்டாக்கிறாங்க. இந்த குடிக்கிறதையும் சிகரெட் குடிக்கிறதும் கூடாது, உடல் எடுத்து கிடைக்கும்னு சொல்லி நல்லா எடுத்துக்கிட்டு படம் நல்லா இருக்கு. படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? படத்தில் வந்து இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். படத்தில் பாட்டு பாட்டு நல்லா இருக்கு. அதாவது சின்ன ஸ்மால் பாட்டு பார்த்து நல்லா இருக்கு. அது விழிப்புணர்வான இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு. பிடிச்சது என்ன படத்தில்? ரொம்ப இந்த சீன் தான் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி எதாவது? ஆஹா, இதுதான் இல்லைப்பா, ஒரு என்ன சொல்கிறது, இளைஞர்களுக்கு ஒரு கருத்துணர்வு கொடுத்துருக்கேன், நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இளைஞர்களாக விரும்பி பார்க்கக்கூடிய படம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த படம் இன்றைக்கி பாஸ்கர் சினிமா கம்பெனி கட்டுறது மாதிரி திரையிடப்பட்டிருக்கு. இந்த படம் திரையிடுறதுக்கு தமிழ்நாடு தியேட்டரிகள் ரிலீஸ் வந்து வஜ்ரா திரு எஸ் ராம் அவர்கள், வஜ்ரா விஷுவல் வெஞ்சர்ஸ் அவர் தான் உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க வந்து இப்போது ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா முதல்ல ஓப்பன் ஆனது சேலம், நம்ம ஏஆர்ஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸில் தான். நான் சொந்த ஊர் சேலங்கிறதுனால நேற்று சென்னையிலேருந்து கிளம்பி ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன். இந்த மீட்டு முடிஞ்சிட்டு வெளியில் வந்து இந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்து வெளியில் பார்க்கும்பொழுது பார்த்தா நம்ம படத்தை பற்றி தான் விமர்சனங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸ் மக்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஒரு புதுமுகம் நடித்த படத்துக்கு ஒரு புதுமுக இயக்குனருக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த யூடியூப் நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து சினிமாவை வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக தான் இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லா பக்கமும் நல்லா வந்துகிட்டு இருக்குது. நாங்கள் என்ன டார்கெட் பண்ணோம்னா ஒரு ஃபேமிலியில் சின்ன பையன், காலேஜுக்கு போகிறவங்க, குழந்தைங்க, பெண்கள், பெரியவங்க எல்லாமே இருப்பாங்க. எல்லாரையும் டார்கெட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை எழுதினோம். ஸோ எல்லாருக்குமே இந்த படம் போய் சேரணும்னு ஆசைப்பட்டோம். இன்றைக்கி பார்த்த ஏஜ் குரூப், எல்லா ஏஜ் குரூப்பும் இன்றைக்கி படம் பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்க வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் வருது. இந்த படம் மேலும் வளரணும் அப்படின்னா உங்களை போல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவும் மக்களுடைய சப்போர்ட்டும் ரொம்ப தேவை. படம் வந்து நாங்கள் இப்போ ஆஃப்டர் கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி படம் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்குள்ளே இந்த படம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். படம் முடிக்க முடிஞ்சிடுச்சு, எங்களால் ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ண முடிஞ்சுது. படம் ரிலீஸ் பண்ண தான் எங்களால் முடியல. ஏன்னா ஒரு புது டீமு ஒரு தமிழ்நாடு முழுக்க தேட்டர் ஆக்குபை பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி வந்து என்னென்னா கண்ணை நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு, நம்ம உதயநிதி சார் நடித்த படம். அந்த டைரக்டர் மு மாறன் அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கற்றது மர நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் தான் இந்த படத்தை எடுத்தோம், சென்சார் முடித்தோம். ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடுமாறிட்டு இருந்தோம். அப்போ வஜ்ரா எஸ் ராம், வஜ்ரா விஷுவல் வெஞ்சர்ஸ் வந்து எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி இந்த படம் தியேட்டரில் இருக்குது. சார், இந்த ஷெட்யூல் போர்ஷன்லாம் எப்படி சார் போச்சு? டைரக்ஷன் பண்ணும்போதுலாம் எந்த போர்ஷன் டேக் எடுக்கிறீங்க? ஷெட்யூல்லாம் கரெக்டாக இந்தந்த டைமிங்கு இப்போ இப்படி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இல்லை. ஷெட்யூலிங்கிறது வந்து என்னென்னா இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும். அந்த டேட்டில் வந்து அந்த டைமில் வந்து நம்ம ஷெட்யூல் பிரித்து அவங்களுக்காக வேலை பார்ப்போம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாக நியூ ஃபேஸ் தான்.
நியூ ஃபேஸுங்கிறதுனால என்னென்னா அவங்க எல்லாருமே நம்ம டீம் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை ஷூட்டிங்னா வெள்ளிக்கிழமை நாங்கள் கூப்பிட்ற எல்லோரும் வந்துடுவாங்க, சனிக்கிழமை ஷூட்டிங்னா நாங்கள் கூப்பிட்ற எல்லோரும் சனிக்கிழமை வந்துடுவாங்க. ஸோ இது ஷெடியூல் பேஸில் போக கிடையாது, டைரக்டரோட ஷெடியூல் பேஸில் போச்சு. அதனால் வந்து இது ஒரு டைரக்டர் டீமோட ஷெடியூல் பேஸில் போனதுனால எனக்கு நாங்கள் அதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, முத முதல்ல படம் பண்ணியிருக்கோம். பாஸ்கர் சினிமா கம்பெனி கட்டுறது முறை சேலம் மாவட்டத்து மக்கள் ஆதரவு கொடுங்க, மற்றபடி எல்லா பக்கமும் ரிப்போர்ட்ஸ் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து எங்களையும் வந்து ஒரு கலைஞர்களாக ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு அன்பும் தமிழக மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதரவு கொடுங்க, நன்றி, வணக்கம்.